டிடிஏவி பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். சில ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்க இடையில பெரிய கேப் வந்துடும். அந்த கேப்புக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த கேப் அவங்களுடைய ரசிகர்களால் தாங்கிக்கவே முடியாது. எப்பப்பா கம்பேக் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏங்கி போயிடுவாங்க. என்னதான் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஆக்டர் கேப் விட்டாலும் அவர் விட்ட கேப்பை அவருடைய ஃபேன்ஸ் மீம் மூலமாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீம்னு சொன்ன உடனே இந்த ஆக்டருடைய பேரை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாப்பா, நம்ம வைகை புயல் வடிவேலு சார். அவருடைய முகத்தை பார்க்காம அல்லது அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்காம நம்மளால் சோஷியல் மீடியாவை கடந்து வரவே முடியாது. ஒரு நாளில் ஒரு 30-40 தடவையாவது அவருடைய டைலாக்ஸை நாம் திருப்பி திருப்பி சொல்லியிருப்போம். அப்படி நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன ஒரு கலைஞர் தான் வடிவேலு சார். டைரக்டர் சுராஜோட இயக்கத்தில் ஜி ஃபிலிம்ஸோடைய ப்ரொடக்ஷனில் ஒரு வெப்சீரிஸ் ஒன்று நம்ம தலைவர் நடிக்க போகிறாராம். அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவடைஞ்சு கூடிய சீக்கிரமே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஏற்கனவே 24 புலிகேசி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்க ஆரம்பித்து இடையில ஏதோ பெரிய பிரச்சனை வந்து பெரிய கேப் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஒரு வேறு லெவல் கம்பேக்காக நம்ம தலைவருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்பலாம். நீங்கள் சொல்லுங்கள், அந்த வெப்சீரிஸ் என்ன மாதிரியான வெப்சீரிஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.